நினைக்கிறது மிக 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 முட்டாள்தனமான ஒரு காரியம். அதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோடியை ஏற்கனவே பிரெடிக்ட் பண்ணது போல மக்கள் அப்படி ஒரு பெருவாரியான மெஜாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த முறை அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு தேதியில இருந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் 2029ல அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படி இதே மாதிரிதான் நாங்க இருக்க போறோம்னா டைரக்டா நம்ம 2034 எலெக்ஷன் 20க்கு மேற்பட்ட தொகுதிகள் நிச்சயமாக பாஜக அன்னைக்கே எலெக்ஷன் நடந்தா கூட ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் நிச்சயமாக அது ஓட்டிங் பேட்டர்ன் வேற. வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வடக்கில் இருந்து ஊடகவியலாளர் திரு விக்னேஷ் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வணக்கம் ஒரே நாடு நேயர்களே, ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஆணித்தரமா முதலில் இருந்து சொல்றீங்க. இப்போ அந்த ஐஎன்டிஏனுடைய கூட்டணியினுடைய பொசிஷன் எந்த லெவல்ல இருக்கு? பொசிஷன் வந்து ரொம்ப டெலிகேட் பொசிஷன் கவுண்டமணி காமெடியா சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு டெலிகேட் பொசிஷன்லதான் இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஸ்டார்டிங்லயே மங்களகரமா வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க மம்தா பானர்ஜி. அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டாவே இவங்க வந்து எப்போ அந்த சனாதன பிரச்சனையை வந்து டிஎம்கே தொட்டுச்சோம், அது ஆல் ஓவர் இந்தியாவில வந்து அதோட வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆச்சு, தேங்க்ஸ் டு டிஎம்கே. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி காங்கிரஸ் முக்த் பாரத்துக்கு திமுகவும் மம்தாவும் உழைப்பது அளவுக்கு பாஜக கூட உழைப்பதில்லை. அதுல டிஎம்கே வந்து ஒரு விதையை வந்து போட்டாங்க. அது என்னன்னா அந்த சனாதனத்தை பத்தி பேசியவுடன் திமுக கூட கூட்டணியில இருக்கிற இந்த காங்கிரஸை முற்றிலுமாக நாம் ஒழிக்க வேண்டும், ஏன்னா இவர்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்சியோடு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு இவங்க கடுமையா எதிர்த்தாங்க, அந்த கூட்டணி விட்டு வெளியில வந்துருவோம்னு அட்லீஸ்ட் ஒரு மிரட்டலாவது விட்டாங்களா, இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து பாக்குறாங்க. இப்ப இப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் இப்படி கமுக்கமாக இருப்பது மக்கள் ரசிக்கவில்லை. அதனால் காங்கிரஸோடு நாம் ஒட்டி கொண்டிருந்தால் நம்மையும் மக்கள் வெறுக்க தயங்க மாட்டார்கள் அப்படின்றத ஒவ்வொரு கட்சியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. சோ மம்தாவை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்க வந்து வெளில வந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து இந்த ஐஎன்டிஏ கூட்டணியான இத்தனைக்கும் அதற்கு அச்சாரமிட்டவரே அவர் தான். அதுக்கான தொடக்க புள்ளியே நிதிஷ்குமார்ல இருந்தா நிச்சயமாக மக்கள் அலை வந்து எதிர்த்தரப்பாக இருக்க போகிறது அப்படின்னு உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் அலையோடு அலையாக பயணிக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக தான் வெல்ல போகிறது, பாஜக கூட இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது, நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்ட்டு பாஜக வந்து ஆதரவு வந்தார். சோ இந்த மாதிரி அதற்கான ஃபவுண்டேஷன் அப்படின்றதே வந்து களையும் போது அந்த ஐஎன்டிஏ கூட்டணி வந்து மிகவும் தவித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க முடியும். லீவ் அபவுட் இந்த இடி ரைட் ஆகட்டும், இல்ல அஜித் பவார் அவர்களுக்கு வந்து அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சின்ன சின்ன இது. பட் இந்த கட்சி கூட்டணியே வந்து ஒத்துமையா இருக்குதா அப்படின்றத வந்து பார்க்கணும். அகைன் இந்த கேரளால இருக்கிற காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒத்துமையா இருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டம் நடத்துது, அதுல வந்து காங்கிரஸ் வந்து கேரளால இருந்து காங்கிரஸ் கட்சி பங்கே இருக்காது அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி ஒரு போராட்டத்தை கர்நாடகால இருந்து காங்கிரஸ் பண்ணுச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நிலைப்பாடு இருக்கும்? அங்க வந்து பாஜகவை ஒழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸை ஆதரவு செய்யலாம். ஏன்னா அங்க இருக்கிற கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒரு கட்சிகளுக்கே வந்து ஒரு ஒத்த கருத்து இல்லை அப்படின்னும் போது அது ரொம்ப நாள் அது டிராவல் ஆகாது. மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவை முன்னேற்ற வேண்டும், இந்திய மக்களை முன்னேற்ற வேண்டும், இந்தியாவை வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற உண்மையான நோக்கத்தில் இருந்தால் அந்த கூட்டணி ஒரு நல்ல கூட்டணி, வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கும். ஆனால் இது மோடி என்ற ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு தனி மனித காழ்ப்புணர்ச்சி. பாஜக மீது கூட இரண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு எல்லாம். நம்மளோட சிஎம்மா இருந்த ஒருத்தர் வந்து ஐ மீன் ஒரு கொலீக் மாதிரி சிஎம்மா இருந்தவர் வந்து இப்ப திடீர்னு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, உலக லெவல் லீடர் ஆயிட்டாரே, நம்மளால ஏன் அதை அச்சீவ் பண்ண முடியாது? நம்மளும் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்தாகணும் அப்படின்ற ஒரு ஆசை பேராசை அப்படின்னு தான் சொல்லணும். மோடி அதற்காக உழைத்தார், அந்த பொசிஷன்ல வந்து வந்திருக்காரு. இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு எங்க உழைச்சிருக்காங்க? முதல்ல மோடியோட அடிப்படை நாதமே வந்து பாத்தீங்கன்னா தேசம், தேசியவாதம், இதுதான் அவரோட அடிப்படை நாதம். அந்த ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி எதுவும் இல்லாம
மோடியை மட்டும் நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்றதுக்காக ஒரு கூட்டணி அமைச்சா மோடியை வீழ்த்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறது மிக 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 முட்டாள்தனமான ஒரு காரியம். அதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோடியை ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணது போல மக்கள் அப்படி ஒரு பெருவாரியான மெஜாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த முறை அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ நான் மீண்டும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு தேதியில இருந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒழுங்கா போக்கஸ்டா டெடிக்கேட்டடா இந்தியாவின் முன்னேற்றத்தை மனதில் வைத்து ஒர்க் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு தேதியில இருந்து ஒர்க் பண்ணீங்கன்னா 2029 அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படி இதே மாதிரிதான் அங்க இருக்க போறோம்னா டைரக்டா நம்ம 2034 எலெக்ஷன் பத்தி பேசலாம். 2024 எலெக்ஷன்ஸ் பத்தி ப்ரெடிக்ஷன்ஸ் போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க வந்து 2034 எலெக்ஷன்ஸ்ல எதிர்கட்சிகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்து கணிப்பு. உங்களுடைய கணிப்புக்கு கிட்டத்தட்ட நெருங்கி ஒத்து வர மாதிரி டைம்ஸ்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. நார்த்ல எல்லாம் மிகவும் நல்ல ஒரு பொசிஷனான பிளேஸ் ஆகவும், தெற்குல வரும்போது பாஜகவுக்கு குறிப்பா ஒரு 27 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. இதை பற்றி உங்களுடைய பார்வை. 27 இடங்கள் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெற்குல மத்த எல்லா பார்ட்டிஸும் இண்டிவிஜுவலா எவ்வளவு எவ்வளவு வாங்குது அப்படின்றதையும் வந்து நம்ம பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற லோக்சபா பொசிஷன் படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக அப்படின்ற கட்சி உதயசூரியன்ல வந்து இஃப் ஐ எம் நாட் ரங் 24 or 25 சீட்ஸ் இருக்கு. காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னா கேரளால 20 சீட்டு, தமிழ்நாட்டில் 8 சீட்டு நினைக்கிறேன். ஸோ 28 சீட் அப்படி இருக்கு. அண்ட் அகைன் ஜெகன்மோகன் ரெட்டி சம்திங் 20-23 சம்திங் அவ்வளோ அதாக இருக்காங்க. அண்ட் தெலங்கானால வந்து மொத்தமே 13 சீட்டோ 14 சீட்டு தான். பாஜக பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அடுத்தபடியான நிலைமையில இருக்கு. ஏன்னா கர்நாடகால அவங்க கிட்டத்தட்ட அந்த 25 சீட் வந்து ஜெயிச்சாங்க. காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக 1 or 2 டிஃபரன்ஸ் சீட் டிஃபரன்ஸ்ல தான் இப்ப இருக்கிற பொசிஷன்ல பாஜக இருக்கிறாங்க. இதே கூட்டணி தொடரும், இதே அலையன்ஸ் தொடரும், இதே அளவுக்கு தான் தொடர போகிறது என்று பார்த்தால் கேரளால காங்கிரஸ் வந்து 20 out of 20 சீட் படிச்சுது. இப்ப கம்யூனிஸ்ட் அதற்கு கவுண்டர் கொடுக்கணும்னு வராங்க. இவங்க வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில ஒன்றாகவே இருந்தாலும் கேரளால வந்து இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரிதான் இவங்க தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அந்தபடி பார்க்கும்போது 10-10 கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் ஒரு சீட் அலி வந்து குறையும். அப்படி பார்த்தா தென் மாநிலங்கள் தெலங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் கேரளா இந்த 5 மாநிலத்திலும் சேர்த்து பெரிய பெரிய கட்சிகள்ல இண்டிவிஜுவலா நீங்க எவ்வளவு எடுத்துருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன்ல பாஜக வருவதற்காக தான் வாய்ப்பு இருக்குது. இது வேணா இப்பயே எழுதி வச்சுக்காங்க. தென் மாநிலங்கள்ல ஒருவேளை டிஎம்கே வந்து காங்கிரஸுக்கு போன மாதிரியே பத்து சீட்டு கொடுத்து அவங்க 25 தான் நிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போதே நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் அப்படின்றத நான் இப்பயே ஒரு ப்ரெடிக்ஷனா சொல்றேன். முக்கியமாக அதற்கு எந்த கர்நாடகா தோல்வியை வைத்து இவர்கள் தென் மாநிலத்தை வந்து மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க பாஜகவை அப்படின்னு எந்த கர்நாடகாவின் தோல்வி வைத்து இவர்கள் எழுதுகிறார்களோ அதே கர்நாடகாவிலிருந்து சரித்திரத்தை மாற்றி எழுத போகிறது பாஜக. அண்ட் கர்நாடகாவில் தோல்வி அடைந்த போதே இதை நான் சொன்னேன், அங்க இருக்கிற 28 சீட்ல வந்து 20 மேற்பட்ட தொகுதிகள் நிச்சயமாக பாஜக அன்னைக்கே எலெக்ஷன் நடந்தா கூட ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் நிச்சயமாக அது ஓட்டிங் பேட்டர்ன் வேற. வென் இட் கம்ஸ் டு மோடி அது எலெக்ஷன் ஃபீல்டே வேற. மோடின்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ராகுல் காந்தியே கூட்டினு வந்து வேட்பாளரை நிறுத்தி வச்சாலும் சரி, மம்தா பானர்ஜியை கூட்டினு வந்தாலும் சரி, ஜோ பைடனே கூட்டினு வந்து நிறுத்தி வச்சாலும் சரி, மோடின்னு வந்துட்டா மக்களோட சிந்தனை மோடி பக்கம் தான் இருக்கும். அந்த வகையில எந்த கர்நாடகாவிலிருந்து நீங்கள் புறந்தல்ல நினைத்தீர்களோ அதே கர்நாடகா மூலமாக சரித்திரத்தை மீண்டும் எழுதும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா சவுத் இந்தியால பாஜக தான் இருக்கும். அந்த மோடி அவர்கள் கணித்த மாதிரி 370 தொகுதியில இருந்து பெருவாரியான தொகுதிகள் நிச்சயமாக தென்னிந்தியாவிலிருந்தும் பாஜகவிற்கு இருக்கும்.